வணக்கம் காய்ஸ். நேற்று சிவகார்த்திகேயன் பர்த்டே ட்ரீட் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் ட்ரீட் நமக்கு செம்மையாக கொடுத்தாரு. அண்ட் டாக்டர் அண்ட் அயலான் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுவும் டாக்டர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து நம்ம பார்த்துருப்போம், ஒரு முரட்டுத்தனமான ஒரு லுக், ஒரு கத்தி ஆப்ரேஷன் வந்து வந்த கத்தி பிளட்டு கீழே காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நைஃப் அதெல்லாம் வச்சு செம்மையான ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனப்போ கேஜா ஸ்டுடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு பட் இன்னும் முடியலை, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து ரொம்பவே வெயிட் பண்ணியிருந்தாங்க சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் அப்படின்னு, அப்படி வெயிட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நெக்ஸ்ட்டாக ஒரு கூட செகண்ட் லுக்காக இருக்குமானு, பட் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று, அயலானோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அவங்க சடனாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவங்க சொன்ன மாதிரியே நேற்று ஈவினிங் 7:00 அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அயலான் படத்தோட. அண்ட் ஒரு சூப்பராக, ஒரு லவ்லியாக, ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அது. ஆக்சுவலாக ஒரு அழகாக மேலே வானத்தை பார்த்து சிவகார்த்திகேயன், பக்கத்தில் அந்த பக்கம் ஏலியன்ஸ், அந்த ஒரு லாலிபாப் வச்சுக்கிட்டு வானத்தை பார்த்து என்னமோ ரசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு 3 டைப் ஆஃப் கேரக்டராக, இல்லை 3 சிவகார்த்திகேயனா அப்படின்னு தெரியலை, பட் 3 விதமாக நடிக்கிறார் சிவகார்த்திகேயன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அண்ட் மேபி ஏலியன் சிவகார்த்திகேயன் கூட நடிச்சதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் என்னென்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தில் மேபி சிவகார்த்திகேயன் சயின்டிஸ்ட்டாக கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பட் எது உண்மைன்னு தெரியல, பட் இருக்கலாம், சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம், அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வந்து இவ்வளவு காமாக பொலைட்டாக ஸ்வீட்டாக இருக்க சிவகார்த்திகேயன் லுக் இது. அண்ட் இனிமேல் இருக்க அந்த ரெண்டு லுக்ஸும் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியலை, வெறித்தனமாக கூட இருக்கலாம், முரட்டத்தனமாக கூட இருக்கலாம். அண்ட் சிவகார்த்திகேயன் ஃபேன் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நவ் அண்ட் மாஸ்டர் அண்ட் ஆல்மோஸ்ட் படம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, அண்ட் எல்லாம் ஓவரால் முடிஞ்சிச்சு. அண்ட் ஆடியோ லான்ச்சுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து ஆடியோ லான்ச்சை வந்து டேட் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க டீம்ஸ் வந்து, ஸோ வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அருண்ராஜா காமராஜா வந்து ஒருவேளை விஜய் படத்தை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இப்போது அது கிடையாது அப்படின்னு சொல்லி அதுவும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் விஜய் வந்து விஜயோட நெக்ஸ்ட்டு படம் வந்து ஒரு சுதா கொங்காரா அவங்க டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போது 90% வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ வெயிட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அல்லது ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் அப்போவே ஆடியோ லான்ச் முடிஞ்சப்போவே வந்து விஜயோட நெக்ஸ்ட் படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து விஜய் தரப்பில் வந்து அஃபிஷியலாக நியூஸும் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தளபதி ஃபேன்ஸ் வந்து கொண்டாட தயார் ஆகுங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய நியூஸ் என்னென்னா, இன்ன வரைக்கும் வலிமை படத்தோட ஹீரோயின் யாருன்னு நமக்கு தெரியலை, பட் ஒரு சில பேர் வந்து அடிபட்டு தான் இருக்குது, பட் அது யாருன்னு இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. அண்ட் சீரு படத்தில் வில்லனாக பண்ண நவ்தீப் நம்ம அவர் தான் வந்து இந்த படத்தில் வில்லனாக பண்ணுறாரு. அண்ட் பிரசன்னாட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, அது வந்து கரெக்டாக அமையலை. ஸோ அதனால் பிரசன்னா வந்து அந்த படத்தில் நடிக்கலை. ஸோ அதனால் நவதீப் தான் பண்ணுறாரு. அண்ட் சீரு படத்துலேயே வந்து அவரோட வில்லன் கேரக்டர் வந்து செம்மையாக மிரட்டியிருப்பார். ஸோ அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும், அவரோட அந்த காஸ்டியூம்ஸ், அந்த ஹேர் ஸ்டைல், அந்த தாடி எல்லாம் வந்து சூப்பராக அவருக்கு மேட்ச் ஆகிருக்கும் அந்த வில்லனுக்கு. ஸோ அந்த பாடியெல்லாம் ஏற்றிட்டு, ஸோ அதோடு தான் வலிமை படத்தில் அவர் நடிக்கிறாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி அநேகன் படத்தில் வந்து நவதீப் வந்து அஜித்தோட பண்ணியிருந்தார் ரோல், காலேஜ் அந்த ரோல் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதில் பண்ண நவதீப், அந்த நவதீப்பையும் இந்த நவதீப்பையும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு பாருங்கள். ஸோ பாடி பில்டிங்லாம் பண்ணி செம்மையாக இருக்கார். ஸோ வில்லனாக ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, விஜய் அஜித் ஃபேன் வெயிட் பண்ணுங்கள், அண்ட் விஜய் ஃபேன் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு தான் நேற்று செம்ம ரீட்னு சொல்லலாம். அண்ட் தேங்க்யூ காய்ஸ். அண்ட் இது மாதிரி நல்ல நியூஸ் அண்ட் இன்டர்வியூஸ் அண்ட் ஆடியன்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் விரைவில் வந்துட்டுருக்கு நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். நன்றி, வணக்கம்.